நெக்ஸ்ட் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் சாலிட்ஸ். கிளாசிஃபிகேஷன் ஆஃப் சாலிட்ஸ் வந்து டூ டைப்ஸ் இருக்கும், ஒன்று கிறிஸ்டலைன் சாலிட்ஸ், அண்ட் வந்து அமர்ஃபஸ் சாலிட்ஸ். இந்த கிறிஸ்டலைன் சாலிட்ஸ் ஆர் கிளாஸிஃபைட் இன்டு ஒரு ஃபைவ் ஆர் ஃபோர் டைப்ஸ் இருக்குது. அயானிக் கிறிஸ்டல், கோலன் கிறிஸ்டல், மாலிகுலர் கிறிஸ்டல், மெட்டாலிக் கிறிஸ்டல், அண்டு அட்டாமிக் சாலிட்ஸ். ஓகே, அமர்ஃபஸ்ங்கிறது கிளாஸ் ரப்பர், இதெல்லாம் அமர்ஃபஸ் சாலிட்ஸ் இருக்கக்கூடியது. ஸோ வி கேன் கிளாஸிஃபை தி சாலிட்ஸ் இன்டூ டூ டைப்ஸ், ஒன் இஸ் கிறிஸ்டலைன், அண்ட் ஒன் இஸ் அமர்ஃபஸ். டிபெண்டிங் அபான் தேர் கான்ஸ்டன்ட் இன் த பார்ட்டிகல்ஸ், கான்ஸ்டன்ட் ஆஃப் தி சாலிட்ஸ், டிபெண்டிங் ஆன் தி கான்ஸ்டன்ட்ஸ். ஸோ இப்போ கிறிஸ்டல் மீன்ஸ் தட் கிறிஸ்டல், ஸோ தட் இஸ் கிறிஸ்டல், தட் ஒன் இஸ் தட் இஸ் பாயிண்ட்ஸ். ஆக்சுவலி த்ரீ டைம்ஸில் இருக்க முடியும். இதுமாரி ரிப்பீட் ஆகி போயிட்டுருக்கோம். இதில் ஆக்குப்பை இருக்கக்கூடிய இது லேட்டிஸ் பாயிண்ட்ஸ், அதில் இருக்கக்கூடிய ஆட்டம்ஸ் இருந்தால் அது கோவலன் கிறிஸ்டல், மாலிகுல் இருந்தால் மாலிகுலர் கிறிஸ்டல், அயான்ஸ் இருந்தால் அயானிக் கிறிஸ்டல், ஆட்டமாக இருந்தால் அது கோவலன் கிறிஸ்டல் அப்படிங்கிற. இதில் என்ன மாலிகுல்ஸ் எது ஆக்குப்பை முடியாது, பார்ட்டிகல்ஸ் டிபெண்டிங் அப்பான் த விச் பார்ட்டிகல் ஆக்குப்பை ஆன் த லேட்டிஸ் பாயிண்ட் இன் தி கிறிஸ்டல். கிறிஸ்டல் ஆர் கிளாஸிஃபைடு இருந்து கோவலன் கிறிஸ்டல், மெட்டாலிக் கிறிஸ்டல், மாலிகுலர் கிறிஸ்டல், அயானிக் கிறிஸ்டல். டிபெண்டிங் அபான் தர் நேச்சர் ஆஃப் தி யூனிட்ஸ் ஆக்குபை தி லேட்டிஸ் பாயிண்ட் ஆஃப் தி கிறிஸ்டல், கிறிஸ்டல் லேட்டிஸ் ஆஃப் தி கிறிஸ்டல். ஒரு கிறிஸ்டலில் இருக்கக்கூடிய இதை கிறிஸ்டல் இப்படி தான் இருக்கும். ஓகே, அப்படியே ரவுண்ட் இதை த்ரீ டைமென்ஷன்ஸில் இருக்க முடியும். ஓகே, அதுமாரி ரிபீட்டஸாக இருக்கும். ஓகே, தட் இஸ் கிறிஸ்டல், தட் இஸ் லேட்டிஸ் பாயிண்ட், லேட்டிஸ் பாயிண்ட். The nature of the unit occupy the atom irunda that crystal is a the atom occupy the throughout the all crystal lattice, that is covalent crystal. Molecule occupy the all lattice points, it is a molecular crystal. Ions occupy, for example, ion means that Na plus Cl minus, Na plus Cl minus, Cl minus Na plus Cl minus Na plus, இமரி அது தட் இஸ் அயானிக் கிறிஸ்டல். H2 மாலிகுல், மாலிகுல் தான் மாலிகுலர் கிறிஸ்டல். ஆட்டம் இருந்தால் கோலன் கிறிஸ்டல், கார்பன் ஆட்டம், டைமண்ட், கார்பன் 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 அப்படின்னா டைமண்ட் கிறிஸ்டல். ஸோ நேச்சர் ஆஃப் தி யூனிட் ஆக்குப்பை பண்ணி என்ன யூனிட் ஆக்குப்பை இருக்கு இந்த லேட்டிஸ் பாயிண்ட், தட் இஸ் கிறிஸ்டல். கிறிஸ்டல் கிளாசிஃபைடு கிறிஸ்டல்ஸ், கிறிஸ்டல் கிறிஸ்டலைன் சாலிட் ஸ்டேட், கிறிஸ்டலைன் கிறிஸ்டலைன்ஸ் ஆர் கிளாஸிஃபைட் இன் டூ அயானிக் கிறிஸ்டல், தட் இஸ் மீன்ஸ் தட் அயான்ஸ் ஆக்குபை தி என்ஏ பிளஸ் சிஎல் மைனஸ் கே பிளஸ் சிஎல் மைனஸ் ஆக்குபை தி தட் லேட்டிஸ் பாயிண்ட். கோலன் கிறிஸ்டல் டயக்ல எக்ஸாம்பிள் டைமண்ட் எஸ்ஐ போட்டு, கார்பன் ஆக்குபை தி லேட்டிஸ் பாயிண்ட். மாலிகுலர் கிறிஸ்டல் லைக் நாப்தலின், ஆந்த்ரசின், குளுக்கோஸ், தட் இஸ் மாலிகுலர் கிறிஸ்டல். மாலிகுல்ஸ் ஆக்குபை தி மாலிகுல் வித்தவுட் செப்பரேட், மாலிகுல் ஆக்குபை ஒன் லேட்டிஸ் பாயிண்ட். ஓகே, மெட்டாலிக் கிறிஸ்டல் மீன்ஸ் தட் ஏஜி, எம்ஜி, காப்பர், இதில் மெட்டாலிக் கிறிஸ்டல். ஓகே, நெக்ஸ்ட் அட்டாமிக் சாலிட்ஸ்ங்கிற ப்ரோஷன் எலிமெண்ட்ஸ் ஆஃப் குரூப் 18 குரூப்ஸ். ஓகே, அட்டாமிக் சாலிட்ங்கிறது 18 குரூப்பில் இருக்கக்கூடியது. ஓகே, ஸோ கிறிஸ்டலைன் டேர்ம்ஸ் டெரிவேட் ஃப்ரம் தி கிரேஸ்டலஸ், இட் இஸ் ஏ கிரீக் வேர்ட்ஸ். ஓகே, கிரேஸ்டலஸ் கிரேஸ்டலஸ் இருந்தால் நம்ம என்ன இந்த கிறிஸ்டலுங்கிற வேர்டு வந்து வந்துச்சு. கிறிஸ்டலிஸ் கம்ஸ் ஃப்ரம் த கிரீக் வேர்ட் கிரேஸ்டல்ஸ், விச் மீன்ஸ் தட் கிளியர் ஐஸ். ஓகே, அது கிறிஸ்டலோட மீனிங் என்ன, கிளியர் ஐஸ். இது வந்து ஆக்சுவலி கிரீக் வேர்டு, நம்ம தான் கிரீக் வேர்டு இந்த வேர்டு டெரிவ் பண்ணியிருக்கோம். கிறிஸ்டலுங்கிறது கிறிஸ்டல், த டேர்ம் கிறிஸ்டல் கம்ஸ் ஃப்ரம் த கிரீக் வேர்டு என்னது கிரேஸ்டலஸ், விச் மீன்ஸ் தட் கிளியர் ஐஸ். இதோட மீனிங் என்னது, கிளியர் ஐஸ். திஸ் டேம் ஃபஸ்ட்டு அப்ளை டு தி டிரான்ஸ்பரண்ட் குவார்ட்ஸ், இதுமாரி டிரான்ஸ்பரண்ட் குவார்ட்ஸ் தான் ஃபஸ்ட்டு நம்ம கிறிஸ்டலுங்கிற வேர்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. திஸ் டேம் வச்சு கிறிஸ்டல் வேஸ்ட் ஃபஸ்ட்டு அப்ளை டு டிரான்ஸ்பரண்ட் குவார்ட்ஸ் ஸ்டோன்ஸ், இதுமாரி டிரான்ஸ்பரண்டாக இருக்கக்கூடிய ஒரு குவார்ட்ஸ் ஸ்டோனுக்கு தான் நம்ம ஃபஸ்ட்டு கிறிஸ்டலுங்கிற நேம் யூஸ் பண்ணோம். ஓகே, தென் த நேம் யூஸ் ஃபார் தி சாலிட்ஸ் பவுண்ட் டு பை மெனி ஃபிளாட் சிமெட்ரிக்கலி அரேஞ்சு ஃபேசஸ். ஸோ அண்ட் தென் அந்த நேம் இப்போ எதுக்குள்ள யூஸ் பண்ணிட்டாங்கன்னா, சாலிட்ஸ் பவுண்டட் பை தி மெனி ஃபிளாட் அண்ட் சிமெட்ரிக்கலி அரேஞ்சு ஃபேசஸ், இதெல்லாம் சிமெட்ரிக்கலி அரேஞ்ச் ஃபேஸ் இருக்கோ அப்போ அதுக்குள்ளேயும் இந்த நேமை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு லாங் ரேஞ்ச் ஆர்டர், ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கிறிஸ்டலைன் அண்ட் சாலிட். நெக்ஸ்ட் வந்து த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஒரு ஃபைவ் மார்க் கொஷின்ஸ், டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கிறிஸ்டலைன் சாலிட்ஸ் அண்ட் அமர்ஃபஸ், கிறிஸ்டலைன் சாலிட்ஸ் அண்டு அமர்ஃபஸ் டிஃப்ரென்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ அதில் இந்த ஃபஸ்ட் ஒன் the crystalline solid is one which its constituents have the in orderly arrangement extend long range order.
லாங் ரேஞ்ச் ஆர்டர் சொல்லக்கூடியது, லாங் ரேஞ்ச் ஆர்டர்லி அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் தி கான்ஸ்டன்ட்ஸ், லாங் ரேஞ்ச் ஆர்டர் லைக் தட். கிறிஸ்டல் அப்படின்னா சில ஆட்டம்ஸ் வந்து லாங் ரேஞ்சில் இருக்கும். ஸோ இப்படி தான் அரேஞ்ச்மெண்ட், லாங் ரேஞ்ச் ஆர்டர் ஆட்டம்ஸ் கான்ஸ்டன்ட்ஸ் பார்ட்டிகல்ஸ் அரேஞ்சில் லாங் ரேஞ்சில் அரேஞ்ச் பண்ணிகிட்டே போயிட்டுருக்கோம். இதே அமர்ஃபஸ்னால் ஷார்ட் ரேஞ்சில் கம்மியாக தான் இருக்கும், ஷார்ட் ரேஞ்ச் அரேஞ்சில் தான் இருக்கும். கான்ஸ்டன்ட்ஸ் பார்ட்டிகல் அரேஞ்சில் இருந்த லாங் இது ஓவர் தி லாங் டிஸ்டன்ஸ் லாங் ரேஞ்சில் இருக்கும், தட் இஸ் லாங் ரேஞ்ச் ஆர்டர்னு சொல்லக்கூடிய இதில் இன் கிறிஸ்டலைனில். ஓகே, லாங் ரேஞ்ச் ஆர்டர்லி அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் கான்ஸ்டன்ட்ஸ், த கான்ஸ்டன்ட்ஸ் லைக் தட் ஆட்டம்ஸ் ஆர் மாலிகுல்ஸ் ஆர் அயான்ஸ் தட் இஸ் கான்ஸ்டன்ட்ஸ். அந்த கான்ஸ்டன்ட் அரேஞ்ச்மெண்ட்டு லாங்காக இருக்கும் அந்த கிறிஸ்டலில், அந்த ஆர்டர் இந்த லேடிஸ் பண்ணி லாங்லி அரேஞ்ச்மெண்ட்டாக இருக்கும், லாங்லி லாங் ரேஞ்ச் ஆர்டர்லி அரேஞ்ச்மெண்ட் கான்ஸ்டன்ட்ஸ். ஸோ அதே இதில் அமர்ஃபஸ்னா ஷார்ட் ரேஞ்ச், அது ரேண்டமாக இருக்கும், ஷார்ட் ரேஞ்சாக இருக்கும், அதே இடத்துல ரேண்டமாக இருக்கும், ரேண்டம் அரேஞ்ச்மெண்ட் இருக்கும், ஆர்டர்லி இருக்காது. இங்கே ஆர்டர்லி இருக்கும், இங்கே ரேண்டம் அரேஞ்ச்மெண்ட்டாக இருக்கும். அந்த கான்ஸ்டன்ட்ஸ் பார்ட்டிகள் வந்து ஆர்டர்லி அரேஞ்ச்மெண்ட், ஹியர் வந்து ரேண்டம் அரேஞ்ச்மெண்ட் அண்டு ஷார்ட் ரேஞ்சாக இருக்கும், ரொம்ப டிஸ்டன்ஸ் கம்மியாக தான் இருக்கக்கூடியது. இதில் அந்த கிறிஸ்டலில் இருக்கக்கூடிய அந்த லேட்டஸ்ட் பாயிண்டோடைய அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் கான்ஸ்டன்ட்ஸ் அதில் ஆட்டம்ஸ் ஆர் மாலிகுல்ஸ் இருக்குல்ல, இதில் தான் ஆட்டம் மாலிகுல்ஸாக இருக்கும். இது வந்து ரப்பர் இதுதானே வருது. ஸோ இது ஆர்டர் அரேஞ்ச்மெண்ட் பார்த்தீங்கன்னா ரேண்டமாக இருக்கும், ஷார்ட் ரேஞ்சில் இருக்கக்கூடியது, ஷார்ட் அண்ட் ரேஞ்ச் அண்டு ரேண்டம் ரேண்டம் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் தி கான்ஸ்டன்ட். பட் ஆனால் இங்கே ஆர்டர்லி அரேஞ்ச்மெண்ட்டு லாங் ரேஞ்சாக இருக்கக்கூடியது. ஓகே, அதாவது எக்ஸ்டெண்ட் தி ஓவர் ரேஞ்ச் சொல்லியிருப்பாங்க. ஓகே, கிரீக் வேர்ட்ஸ் வந்து அமார்ஃபஸ் மீன்ஸ் தட் நோ ஃபார்ம், அமார்ஃபஸ் அப்படினாவே என்னது நோ ஃபார்ம் நடத்தும், அதுக்குன்னு ஒரு ஸ்ட்ரக்சர் கிடையாது, டெஃபினட் ஸ்ட்ரக்சர். கிரீக் வேர்ட்ஸில் அமார்ஃபஸ் மீனிங் என்னது நோ ஃபார்ம். ஓகே, கிறிஸ்டல் என்னது நோ ஃபார்ம் நடத்தும். ஓகே, நெக்ஸ்ட் த அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் சச் கான்ஸ்டன்ட்ஸ் இன் ஏ கிறிஸ்டல் சாலிட் இஸ் சச் தட் த பொட்டன்ஷியல் ஆஃப் சிஸ்டம் இஸ் மினிமமாக இருக்கும், அதுக்கு மாறாக இருக்கும் அமர்ஃபசல் இது இன் கான்ட்ராஸ்ட் டு தி அமர்ஃபசல் மாறாக இருக்கும். இதுக்கு வந்து ஒரு அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் சச் கான்ஸ்டன்ட் சாலிடில் வந்து தட் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் சிஸ்டம் வந்து பட் மினிமத்திலேயே அது அரேஞ்ச்மெண்ட் ஆகிருக்கும், ஆனால் அதுக்கு மாறாக அமர்ஃபசல் இருக்கக்கூடியது, அதுக்கு மாறாக இன் கான்ட்ராஸ்ட் டு அமர்ஃபஸ். ஓகே, அந்த அரேஞ்ச்மெண்ட்டுக்கு வந்து இன் கிறிஸ்டல் சாலிடில் வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் சிஸ்டம் வந்து எனது மினிமமாக இருக்கும், இதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கும். ஸோ இப்போ கிறிஸ்டலைனாக தெரிஞ்சிச்சு, அமர்ஃபஸ்னா முடிஞ்சிச்சு. கிறிஸ்டலைன் அப்படிங்கிறது டிஃப்ரென்ஸ் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு லாங் ரேஞ்ச் ஆர்டர்லி அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் கான்ஸ்டன்ட்ஸ், இது ஷார்ட் ரேஞ்ச் ரேண்டம் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் கான்ஸ்டன்ட்ஸ். ஹேவ் ஏ டெஃபினட் சேஃப் கிறிஸ்டலைனுக்கு வந்து என்னது டெஃபினட் சேஃப், இட் இஸ் ஏ இர்ரெகுலர் சேஃப். ஐ மீன்ஸ் அட் அமார்ஃபஸ் மீன்ஸ் ஏ நோ ஃபார்ம், இதுக்குன்னு ஸ்ட்ரக்சரே கிடையாது அமார்ஃபஸுக்குன்னே, இர்ரெகுலர் சேஃப். ஓகே, இது டெஃபினட் சேஃப். கிறிஸ்டலைன் சாலிட்ஸ் ஆர் என்னது அன்ஐசோட்ரோபிக், அன்ஐசோட்ரோபிக் அன்ஐசோட்ரோபிக் இது என்னது ஐசோட்ரோபிக் ஃபார்ம் சொல்லக்கூடியது. ஐசோட்ரோபிக் அப்படின்னா ஐசோட்ரோபிக் மீன்ஸ் ஹேவிங் ஐடென்டிக்கல் வேல்யூ ஆஃப் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், ஐடென்டிக்கல் வேல்யூ ஆஃப் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். டூ மார்க் குவஸ்டின் கேட்போம், வாட் இஸ் ஐசோட்ரோபிக் அப்படின்னா, விச் இஸ் ஐசோட்ரோபிக், அமார்ஃபஸ் இஸ் ஏ ஐசோட்ரோபிக், தே ஆர் ஐசோட்ரோபிக். வாட் இஸ் மை ஐசோட்ரோபிக், ஒரு ஹேவிங் ஐடென்டிக்கல் வேல்யூ ஆஃப் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி, ரெஃப்ராக்ட் இண்டெக்ஸ் இந்த எலக்ட்ரிக்கல் கண்டக்டன்ஸ் இதெல்லாம் ஆல் டைரக்ஷன்லையும் சேமாக இருக்கும், எல்லா டைரக்ஷன்லையுமே. நம்ம லைட் பாஸ் பண்ணி அதுலேருந்து வரக்கூடிய ஆஃப்டர் தட் வரக்கூடிய எமர்ஜென்ட் லைட் பார்த்தீங்கன்னா அதோடைய ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே சேமாக இருக்கும், ஐடென்டிக்கலாக இருக்கும். பட் அனைசோட்ரோபிக்னா டிஃப்ரெண்ட் வேல்யூவாக இருக்கும், என்னது டிஃப்ரெண்ட் வேல்யூவாக இருக்கும். ஸோ த டிஃப்ரெண்ட் வேல்யூ ஆஃப் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் வென் மெசர்டு அலாங் தி டிஃப்ரெண்ட் டைரக்ஷன்ஸ். ஓகே, ஒரு அலாங் தி டிஃப்ரெண்ட் டைரக்ஷன்ஸ். ஓகே, வாட் இஸ் ஐசோட்ரோபிக் அப்படின்னா, ஒரு ரப்பரில் வந்து நம்ம ஒரு லைட்டை பாஸ் பண்ணுறோம், அதுலேருந்து ஸ்ப்ளிட் ஆகி வரக்கூடிய இந்த ஒரு இதை பார்த்தீங்கன்னா இதோடைய ரேஸ் ஸ்ப்ளிட் ஆகி ரெண்டு ரேஸாக உள்ள த்ரீ ரேஸாக போகும், அதோடைய ஃபிசிக்கல் இதோடய ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ வந்து சேமாக இருக்கும். தம்பி லிசன் பண்ணுங்கள், அதாவது ஒரு அமார்ஃபஸ், அமார்ஃபஸில் வந்து நம்ம லைட்டு இது வேறு ஒரு இதை பாஸ் பண்ணுறோம், பேஸ் பண்ணும்போது ரெண்டாக ஸ்ப்ளிட் ஆகி ரெண்டு டூ ஆர் த்ரீ டேஸ் டிஃப்ரெண்ட் டைரக்ஷனில் போயிட்டுருக்கோம், அதோடைய ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி வந்து சேமாக இருக்கும், இதோட வேல்யூஸ் எல்லாமே ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி, ஐ மீன்ஸ் அட் பாயிலிங் பாயிண்ட் ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் எல்லாமே சேமாக இருக்கும், சேம் டைரக்ஷனில் இருக்கும், வேல்யூஸ் எல்லாமே சேமாக இருக்கும், தட் இஸ் ஐசோட்ரோபிக். அதே டிஃப்ரெண்ட் டைரக்ஷனில் டிஃப்ரெண்ட் வழியில் பாஸ் பண்ணிச்சோட மெசர்மெண்ட் டிஃப்ரெண்டாக இருந்துச்சுன்னா அது பேர் ஐனோசோட்ரோபிக். இப்போ லைட் எடுத்து ஒரு சம்மர் பஸ்ஸில் பாஸ் பண்ணால் அது சேம் டைரக்ஷனில் ஐடென்டிக்கல் டைரக்ஷனில் ஐடென்டிக்கல் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டியாக இருக்கும், ஸ்ப்ளிட் ஆகி வரக்கூடிய ரேஸ் கே ஐசோட்ரோபிக். ஓகே, அது அன்ஐசோட்ரோபிக்னா லைட் பாஸ் பண்ணி ஆஃப்டர் தட் கிறிஸ்டலில் பாஸ் பண்ணப்போ அதுலேருந்து வரக்கூடிய லைட் வந்து டிஃப்ரெண்ட் டைரக்ஷனில் இருக்கும், டிஃப்ரெண்ட் மெசர்மெண்ட்டாக இருக்கும், அது ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி சொல்லி டிஃப்ரெண்டாக இருந்தால் அது அன்ஐசோட்ரோபிக். அகைன் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், இன் சாலிட் ஸ்டேட் ஐசோட்ரோபிக் மீன்ஸ் ஹேவ் ஐடென்டிக்கல் வேல்யூ ஆஃப் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி.
இன் ஆல் டைரக்ஷன் எல்லா டைரக்ஷன்லையுமே அவருடைய ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ சேமாக இருக்கும். ஆஃப்டர் தட் பாசிங் ஒரு நம்ம ஒரு லைட்டோ இல்லை ஒரு இதை பாஸ் பண்ணுறோம், இதில் ஒரு அமார்ஃபஸில் அமார்ஃபஸில் பாஸ் பண்ணிவிட்டு ஆஃப்டர் தட் பார்த்தோம்னா எல்லா டைரக்ஷனில் ஒரு செல்லக்கூடிய அந்த ரேஸ் வந்து எல்லாமே ப்ராப்பர்ட்டிஸ் ஐ மீன்ஸ் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி வந்து ஐடென்டிக்கலாக இருக்கும். அதே ஸோ டிஃப்ரெண்ட் வேல்யூ ஆஃப் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி வென் மெசர்ட் அலாங் டிஃப்ரெண்ட் டைரக்ஷனில் போணுச்சுன்னா டிஃப்ரெண்ட் டைரக்ஷனில் இருந்தால் அது பேர் அன்ஐசோட்ரோபிக். ஸோ விச் இஸ் அன்ஐசோட்ரோபிக் அப்படின்னா கிறிஸ்டலைன் சாலிட்ஸ் ஆர் அன்ஐசோட்ரோபிக், கிறிஸ்டல் சாலிட்ஸ் ஆர் அன்ஐசோட்ரோபிக், தே ஆர் ஐசோட்ரோபிக், தே ஆர் அமர்ஃபஸ் ஆர் ஐசோட்ரோபிக், அமர்ஃபஸ் ஆர் ஐசோட்ரோபிக். ஓகே, லைக் லிக்விடு லிக்விட் மாதிரியே இது என்னது அமர்ஃபஸும் ஐசோட்ரோபிக் நேச்சர். ஐசோட்ரோபிக் நேச்சர் மீன்ஸ் ஒரு ஒரு லைட் பாஸ் பண்ணுறோம் ஒரு அமர்ஃபஸில், ஆஃப்டர் த ஸ்பிளிட் ஆகி வரக்கூடிய அந்த ரேஸோடைய எல்லா ஆல் ஐடென்டிக்கல் டைரக்ஷனாக இருக்கும், ஒரே மாதிரி டைரக்ஷன் செல்லும், அவருடைய ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே சேமாக இருக்கும். ஐடென்டிக்கலாக இருந்துச்சுன்னா அந்த ரேஸோடைய ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே ஐடென்டிக்கலாக இருந்துச்சுன்னா ஐசோட்ரோபிக், அது டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னா அவருடைய மெசர்மெண்ட் டிஃப்ரெண்ட் டைரக்ஷன் டிஃப்ரெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் இருந்தால் அது அன்ஐசோட்ரோபிக். அப்போ சாலிட்ஸ் ஆர் அன்ஐசோட்ரோபிக், அமர்ஃபஸ் ஆர் ஐசோட்ரோபிக். ஓகே, இஸ் அ ட்ரூ சாலிட், கிறிஸ்டலின் தான் ட்ரூ சாலிட். ஸோ ஆனால் அமர்ஃபஸ்ங்கிறது ஒரு கன்சிடர் சூப்பர் கூல் லிக்யூடு, சூப்பர் கூல் லிக்யூட் இல்லை சூடோ சாலிட்னு சொல்லலாம், சூடோ சாலிட்ஸ், சூடோ சாலிட்ஸ் விச் இஸ் ட்ரூ சாலிட்ஸ், கிறிஸ்டலைன் சாலிட்ஸ் ஏ ட்ரூ சாலிட், தே ஆர் சூடோ சாலிட்ஸ் ஆர் சூப்பர் கூல் லிக்யூட்னு சொல்லுவோம், சூப்பர் கூல்டு லிக்யூட்னு சொல்லக்கூடியது. கே டெஃபினைட் ஹீட் அண்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் தே கன்சிடர் அமர்ஃபஸ் கன்சிடர்ஸ் சூடோ சாலிட்ஸ், ஐ மீன்ஸ் த எக்ஸிட்ல பிட்வீன் சாலிட் அண்ட் லிக்யூட் ஸ்டேட்டுக்குள்ள சூடோ சாலிட்ஸ். சூப்பர் கூல் லிக்விட்ஸ் நத்திங் பட் த சப்ஸ்டன்ஸ் எக்ஸிஸ்ட் லைங் பிட்வீன் சாலிட் அண்ட் லிக்விட் ஸ்டேட், சாலிடுக்கும் லிக்விட் ஸ்டேட் சூப்பர் கூலியோட எக்ஸிட் ஆகும். ஆனால் யார் ட்ரூ சாலிட் அப்படின்னா கிறிஸ்டலைன் தான், இதுதான் உண்மையான ட்ரூ சாலிடு. இதுக்கு டெஃபினைட் ஹீட் ஆஃப் ஃபியூஷன், ஓகே ஹீட் ஆஃப் ஃபியூஷன் டெஃபினைட்டாக இருக்கும். இதுக்கு வந்து அது ஹீட் ஆஃப் ஃபியூஷன் இஸ் நாட் டெஃபினைட், இதுக்கான ஹீட் ஆஃப் ஃபியூஷன் டெல்கச் வேல்யூ வந்து நாட் டெஃபினைட், இதுக்கு டெல்கச் வேல்யூ தான் அது கரெக்டாக, ஃபியூஷன் வேல்யூ வந்து அது கரெக்ட் டெஃபனட் ஹீட் ஆஃப் ஃபியூஷன் இருக்கும். டெல்கச் ஃபியூஷன் வந்து டெஃபினட்டாக இருக்கும், இதுக்கு நாட் டெஃபினட்டாக இருக்கும். சார்ஃப் மெல்ட்டிங் பாயிண்ட்டாக இருக்கும், ஓகே கிறிஸ்டலின் ஹேவியர் சார்ஃப் மெல்ட்டிங் பாயிண்ட், கரெக்டான ஆர்டர் கரெக்டான மெல்ட்டிங் கரெக்டான டெம்பரேச்சரில் ஈஸியாக அந்த சார்ஃபாக லிக்விடாக சேஞ்ச் ஆயிரும். ஆனால் இதுவும் மெல்ட்டிங் பாயிண்ட் கிராஜுவலி சாஃப்ட் அண்ட் ஓவர் எ ரேஞ்ச் ஆஃப் டெம்பரேச்சர் ஸோ கேன் பி மோல்டட். ஸோ அது சாஃப்டாக இருக்கும், அதால் வந்து அந்த டெம்பரேச்சரில் மெல்ட் ஆகாமல் கொஞ்சம் கொஞ்சமாக லேட்டாக போய் மெல்ட் ஆக ஆரம்பிச்சிருவோம். ஸோ ஆனால் மெல்ட் ஆகும், பட் என்னது ஓவர் எ ரேஞ்ச் ஆஃப் டெம்பரேச்சர், அந்த டெம்பரேச்சர் தாண்டி போய் சாஃப்டானது கிராஜுவலாக மெல்ட் ஆகக்கூடியது. ஓகே விச் இஸ் சாஃப்ட் மெல்ட்டிங் பாயிண்ட் பிகாஸ் ஆஃப் ஆர்டர்லி அரேஞ்ச்மெண்ட், ஆர்டர்லி அரேஞ்ச்மெண்ட் இருக்கு அதில் சாஃப்ட் மெல்ட்டிங் பாயிண்ட், அங்கே ஆர்டர்லி அரேஞ்ச்மெண்ட் இருக்கும். ஸோ இங்கே ரேண்டம் அரேஞ்ச்மெண்ட் இருக்குது அதில் கரெக்டான அங்கே ஃபோர்ஸ் இல்லைங்கிறதுல அதுக்கு அந்த ஒரு மெல்ட்டிங் பாயிண்ட் வந்து சாஃப்டாக இருக்காது. ஸோ இது சாஃப்ட் மெல்ட்டிங் பாயிண்ட்டு. எக்ஸாம்பிள் என்ஏசிஎல் டயமண்ட்டு, என்ஏசிஎல் டயமண்ட்ஸ் இதெல்லாம் இதுக்கான எக்ஸாம்ஸு. இதுக்கு வந்து எக்ஸாம்ஸ் ரப்பரு பிளாஸ்டிக் கிளாஸ் எக்ஸாம் இதுக்கெலாம் வரக்கூடியது. ஸோ இதான் டிஃப்ரென்ஸ் பிட்வீன், இது ஃபைவ் மார்க் கொஸ்டினில் அழைக்கும்.